அதியமான் குழுமத்தினக்கம் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 3 டிஎன்பிஎஸ்சிக்கு டெய்லி சேலஞ்சு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். டெய்லியுமே வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். அதில் டெஸ்ட் நம்பர் 3 நேற்று நைட்டு 6 மணிலேருந்து நைட் 11 மணி வரையும் எழுதிருந்தீங்க. ஸோ அதற்கான ரிப்போர்ட் அதே போல் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 10 மணிக்குள்ளே நீங்கள் எழுத வேண்டிய தேர்வுக்கான ஸ்டடி பிடிஎஃப் மேக்ஸில் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 4க்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன், வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிட்டேன், அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ டெஸ்ட் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் கலைகள் இந்த லெசன் எழுதியிருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த டெஸ்ட்டில் நிறைய பேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஏறக்குறைய வந்து வெரி குட் ஸ்கோர்லையும் குட் ஸ்கோர்லையும் இதுக்கு முன்னாடி ஒரு 240 பேர் இருந்தீங்க, பட் இந்த டெஸ்ட்டில் 100 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. ஏறக்குறைய 340 பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 3 ரிப்போர்ட்டில் உங்களுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது போல் டெஸ்ட் நம்பர் 1, 2, 3 இந்த 3 தேர்வுலையும் உங்களுடைய லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணும்போது உங்களுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்னோட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேர்வு மொத்தமாக எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1588 பேர் எழுதியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, ஃப்ரீ டெஸ்ட் வந்து நான் எப்படி எழுதுறதுன்னு தெரில அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அதியமான் டீமோட ஆப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆப்பில் போய்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு தேர்வுகளை அன்னன்னைக்கு எழுதி முடிக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டார்கெட். ஸோ படித்து முடிச்சுட்டு நீங்கள் எழுதலாம், டெய்லி 30 பேஜஸ் தான் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் வெறுமனே வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கான ஒரு ஃபீட்பேக்காகவும் இந்த வீடியோ இருக்கும். ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸாக கொடுத்த ரிப்போர்ட்கான வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ இந்த ரிப்போர்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கருத்து நான் கேட்குறேன். இந்த ரிப்போர்ட் வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த ரிப்போர்ட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. நீங்கள் பார்த்தா தான் அந்த யூஸ். நீங்கள் ஒரு வேளை பார்க்காம விடுறீங்க, நான் அடுத்து படிக்கிறேன் சார் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் உங்களுக்கு நான் ரிப்போர்ட் வெப்சைட்டில் கொடுத்துட்டு இல்லை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், டெலகிராமில் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவும் வேஸ்ட்டு, அதே போல் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபீட்பேக்கும் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் டெஸ்ட் எழுதி முடிச்சிங்களோ உங்களோட கருத்துக்களை அந்த வீடியோக்கெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ரிப்போர்ட் எந்த அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரிப்போர்ட் வீடியோ நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதியமான் டீமோட ஆப்பில் நடக்கக்கூடிய ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே இந்த டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் நடக்கக்கூடிய தேர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4 லாபம் நட்டம் 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் இருக்கக்கூடியது, வாழ்வியல் கணிதம் லாபம் நட்டம் 8ஆம் வகுப்பு மேக்ஸில் இருக்கக்கூடியது. இதற்கான பிடிஎஃப் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் நான் பிடிஎஃபை ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கேன், வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஷேர் பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிச்சுட்டு எழுதிட்டோம். டெஸ்ட் நம்பர் 4க்கான ஸ்டடி பிடிஎஃப் இது தான் சரிங்களா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் டெஸ்ட் நம்பர் 3க்கான ரிப்போர்ட் பிடிஎஃப் இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ரிப்போர்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நேம், உங்களுடைய மார்க், ரேங்க் இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதி முடித்தோடனே சார் என்னோடய ரேங்க் செக் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லாருமே தேர்வு எழுதுறதுனால அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு வெப்சைட்டில் நான் பிடிஎஃப் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த பிடிஎஃபை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆப்பில் வந்து நான் அடுத்த நாள் செக் பண்ண அப்படின்னா நான் செக் பண்ண முடியல சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த 50 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணி யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களால செக் பண்ண முடியும். பட் தேர்வு அன்னைக்குள்ளே எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் இல்லையா, அந்த பிடிஎஃபை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மார்க் ரேங்க் எல்லாமே வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் சரிங்களா. ஓகே, இந்த டெஸ்ட் நம்பர் 3 வந்து 1588 பேர் எழுதியிருக்கீங்க. ஆவரேஜ் ஸ்கோர் எல்லாருமே ஆவரேஜாக என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது, இப்போ 21.5 35 க்வெஸ்சன் சேம் அதே க்வெஸ்சன் கவுண்ட் நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசனும் கூட. யூனிட் 8ல தமிழர் கலைகள் ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 11 நிமிஷம் டைம் எடுத்துருக்கீங்க. ஆவரேஜ் கிரேட் பார்த்தீங்கன்னா டி சரிங்களா. எல்லாருமே வந்து டி கிரேட் வழி வந்துட்டீங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஏபி அதுக்குள்ளேயே வர ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ டி வரலையும் வந்திருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய படிக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கக்கூடிய தேர்வர்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் டோட்டலாக 35 க்வெஸ்சன் ஒரே ஒரு லெசன் தான். வெரி குட் ஸ்கோர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 33லேருந்து 35 ஒரு வினாவோ ரெண்டு வினாவோ நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் வெரி குட் ஸ்கோர் சரிங்களா. ஸோ நான் அதையுமே ஷோ பண்ணுறேன். எத்தனை பேர் பாருங்கள் 35 மதிப்பெண்லேயே இருக்காங்க அப்படின்ட்டு. ஏறக்குறைய 18 பேர் வந்து சேம் ஒரே மார்க்கில் இருக்கீங்க சரிங்களா. அடுத்து 34ல் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 34ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 65 பேருக்கு மேலே இருக்கீங்க சரிங்களா. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்லேயும் இருக்கீங்க, குரூப் 2 குரூப் 3 டெஸ்ட் பேட்ச்லேயும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ச்சியா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க சரிங்களா. ஸோ இந்த மேம் கிட்ட நான் நிறைய டைம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், பர்மிளா ரோஸ் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வரக்கூடிய தேர்வுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க, தொடர்ந்து வரக்கூடிய தேர்வை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க சரிங்களா. 33 மதிப்பெண்ணில் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது 35, 34, 33 வரையும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 பேர் சரிங்களா. ஸோ இது வந்து வெரி குட் ஸ்கோர். அடுத்து பார்த்தீங்கன்னா குட் ஸ்கோர் லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். குட் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மதிப்புலேருந்து 30க்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா குட் ஸ்கோர் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய மெத்தடில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு படிச்சிங்கன்னா போதுமானது. வெரி குட் ஸ்கோரில் இருக்கவங்களும் சரி, குட் ஸ்கோரில் இருக்கிறவங்களும் சரி, வெரி குட் ஸ்கோர் கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும் சரிங்களா. தாராளமாக இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய உங்களால் கட் ஆஃபை எளிமையாக ரீச் பண்ண முடியும். இதே மெத்தடில் படிச்சுட்டு வாங்க, ஒன்றும் மாற்றம் தேவையே இல்லை சரிங்களா. 30லேருந்து 35 அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய வழியில் தான் போயிட்டுருக்கீங்க சரிங்களா. படிச்சுட்டே வாங்க, பர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இப்போ 30 வாங்கியிருக்கீங்களா, அடுத்த டெஸ்ட்டில் 32 அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருங்க சரிங்களா. அதுக்கு கீழே குறையக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. அடுத்து எந்த மதிப்பெண் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி குட் ஸ்கோரில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். குட் ஸ்கோர் பார்த்துடலாம் சரிங்களா. குட் ஸ்கோர் வந்து 30 வரலையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. 30 வரலையும் பார்த்தீங்கன்னா 333 பேர் இருக்காங்க. லாஸ்ட் டெஸ்ட் வரலையும் பார்த்தீங்கன்னா 240 பேர் வரலையும் தான் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 100 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு தேர்வும் நம்ம எழுதிட்டு வரும்போது இது வந்து நமக்கு கை கொடுக்கும். நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து நம்ம ரெடியாகிட்டு இருக்கோம், நம்மளை அறியாமையே நம்ம நல்லா படிச்சுட்ருக்குன்றதை நீங்கள் உணர முடியுது சரிங்களா. ஸோ இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், அடுத்த தேர்வு வரும்போது இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே போங்க சரிங்களா. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நீட் டு இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட். டெஸ்ட்டில் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக எழுதணும். எந்த மதிப்பெண்லேருந்து எந்த மதிப்பெண் வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 மதிப்பெண்லேருந்து 25. சார் 6 குவஸ்டின் தானே தப்புண்ணே, நான் டெஸ்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறனா கண்டிப்பாக, ஏன்னா எழுதுந்தே 35 வினாக்கள் தான், அதில் 6 குவஸ்டின் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ 5 குவஸ்டின் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். 25 மதிப்பெண் போது 10 குவஸ்டின் தப்பு பண்ணுறீங்க. ஸோ 6லேருந்து 10 வரையும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெறுமனே 30 குவஸ்டின் நம்ம இப்படி தப்பு பண்ணுறோம் அப்படின்னும் போது 200 நாட்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் தேர்வில் கொஞ்சம் கவனம் செலுத்து, நீங்கள் நல்லா படிச்சு வந்துருக்கலாம் சரிங்களா. இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு எழுதும் போது கொஞ்சம் கவனமாக உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 வினாக்களோ இல்லை 3 வினாக்களோ வந்து நீங்கள் அதிகபட்சமாக வாங்கியிருக்க முடியும். அந்த பார்டரில் இருக்கீங்க, 28 29 நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 மார்க் வாங்கியிருந்தா யோசிச்சு பாருங்களேன், வெரி குட் ஸ்கோர்லேயே போயிருக்கலாம் இல்லை குட் ஸ்கோர்லேயே போயிருக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், தேர்வு எழுதும் போது உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கோங்க. 29 மதிப்புலேருந்து 25 மதிப்புக்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 நிமிஷம். அந்த 30 நிமிஷத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க. க்வெஸ்சன் டவுட்டாக இருக்கா பாருங்கள் சரிங்களா, இல்லை அடுத்த க்வெஸ்சன் கூட போயிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த க்வெஸ்சன் என்ன இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஒரே க்வெஸ்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், தெரியலையா அடுத்த க்வெஸ்சன் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதாத க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், ஒன்றும் இப்போ பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நீட் டு இம்ப்ரூவ் இன் ஸ்டடீஸ். உங்களுடைய படிப்பில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும், ஃபோக்கஸ் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் படிக்கக்கூடிய பக்கங்கள் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 33 பேஜ்னு நினைக்கிறேன் அந்த லெசன்ஸ் சரிங்களா. இந்த ஒரு லெசன் தான் 33 பேஜ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ஒருவேளை நேரம் கிடைக்காம இருந்துச்சா அப்படின்றலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுமா, இல்லை இந்த 30 பேஜை படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம இன்னும் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம எப்படி வந்து மற்ற வீணாகக்கூடிய நேரங்கள்லேருந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரங்களை செலவிட முடியும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். நீங்கள் இப்படி ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான மதிப்பெண் வாங்கும்போது இன்னும் ஒரு 5 க்வெஸ்சன் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டில் கவனம் செலுத்துகிற மாதிரி போயிடும். ஸோ படிப்பு நல்லா படித்து முடிச்சுட்டு அப்படின்னா தேர்வில் தான் நம்ம கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து 20க்கு மேலே வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் ரேங்க் மார்க் தான் இருக்கும் சரிங்களா. இந்த 4 கேட்டகரியோடைய நேம் மார்க் தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா, நேம் மார்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ 20 மதிப்பெண்க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். 340 பேர் வரலையும் பார்த்தீங்கன்னா குட் ஸ்கோரில் இருக்காங்க. நீட் டு இம்ப்ரூவ் இன் டெஸ்ட்டும் அதே போல் நீட் டு இம்ப்ரூவ் இன் ஸ்டடீஸ். ஸோ இந்த கேட்டகரியில் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ டோட்டலாக இந்த ரிப்போர்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டை செக் பண்ணிக்குவாங்க. ஒரு டைம் உங்கள் நேமை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா
நமக்கு 1012 பேர் 20 மதிப்பெண்க்கு மேல சரிங்களா 20 ல இருந்து 20 க்கு மேல வந்து வாங்குற ஸ்டூடண்ட்ஸ் வந்து 1012 பேர் அப்ப மீதி எல்லாரும் நான் படிக்கலையா சார் என்னோட மார்க் ஏன் சார் இன்क्लूड பண்ணல அப்படிን நீங்க இந்த ரிப்போர்ட்ல வரதுக்கு இன்னும் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய மதிப்பெண் 11 ல இருந்து 19 க்குள்ள இருக்கு அப்படினா உங்களை நான் இந்த ரிப்போர்ட்ல ஆட் பண்ணல 0 ல இருந்தாலே ஆட் பண்ணல சரிங்களா 20 க்கு கீழ நீங்க இருக்கீங்க அப்படினா இந்த ரிப்போர்ட்ல ஆட் பண்ணல நீங்க என்ன பண்ணனும் 11 மதிப்பெண்ல இருந்து 19 மதிப்பெண் நீங்க வாங்குறீங்க அப்படினா நீங்க ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணனும் உங்களுடைய படிப்புல நீங்க கவனம் செலுத்தணும் நீங்க இன்னும் ஃபோக்கஸ்டாவே படிக்கல அப்படின அர்த்தம் கவனச்சிதறலோட படிக்கிறீங்க டைவர்ட் ஆகுறீங்க நிறைய இடங்கள்ல வந்து நீங்க மிஸ்லீட் ஆகிட்டு இருக்கீங்க சரிங்களா படிக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் இருந்தாலும் நீங்க படிப்புல ஃபோக்கஸ்டா இல்ல அப்படிங்கறத அர்த்தம் ஏனா கேட்கக்கூடிய 35 வினாக்கள்ல நீங்க 15 வினாக்கள் பக்கம் தப்பு பண்றீங்க அதுக்கு மேல தப்பு பண்றீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும் அடுத்து டிசைட் அண்ட் ஸ்டடி இது எல்லாத்துக்குமே சொல்றதுதான் அதாவது யார் யாரெல்லாம் வந்து அந்த 0 மதிப்பெண்லயோ இல்ல 10 மதிப்பெண்க்குள்ளேயோ இருக்கீங்களோ நீங்க வந்து உங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீங்க தம்பி படிச்சிட்டு இருக்காரு கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் வாங்குவாரு இல்ல அக்கா படிச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்குவாங்க அப்படிங்கற நம்பிக்கை உங்க மேல நிறைய பேர் வச்சிருப்பாங்க நீங்களுமே அந்த நம்பிக்கையோட தான் படிச்சிட்டு இருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் ஆஸ்கிலேஷன் இருக்கும் படிக்கலாமா வேணாவா என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருப்பீங்க சோ நீங்க டிசைட் பண்ணுங்க சரிங்களா உங்களாலயும் படிக்க முடியும் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க சோ முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் தீர்க்கமா படிங்க ஏனோ தானோனு படிக்க வேண்டாம் படிக்கலாமா வேண்டாமான்ற மைண்ட் செட்லாம் விட்டுட்டு படிக்கணுமா படிங்க படிக்க வேணாவா விட்டுருங்க சரிங்களா படிக்கணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இறங்கி வேலை செய்யணும் சரிங்களா களத்துல மொத்தமா வந்து நம்ம கண்ணை மூட்டு படிக்கிறதை விட என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எதுலாம் படிக்கணும் எதுலாம் நமக்கு தேவை இது சரியா இது தப்பா அப்படின்ற அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால படிக்க முடியும் இல்ல சார் நீங்க மொத்தமா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு எங்களையோ இல்ல யாரையோ முழுமையா நம்பிட்டு நீங்க இருக்கிறது உங்களுக்கு பயன்படாது நீங்க உங்களை முழுமையா நம்பணும் சரிங்களா சோ நீங்க உங்களை முழுமையா நம்பி படிச்சினா மட்டும்தான் தேர்வுகள்ல வெற்றி பெற முடியும் சோ நீங்க இந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு உங்க நேம் உங்க மார்க் உங்க கிரேட் உங்க ரேங்க் இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க ஆப்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல உங்க பர்ஃபார்மன்ஸ் கிராஃப்லாம் காட்டும் சரிங்களா ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் டெய்லி வந்து டெஸ்ட் எழுதும் போது இம்ப்ரூவ் ஆகிட்டு வாங்க நாளைக்கு வந்து மேக்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு ஸோ அது குரூப் 4க்கும் யூஸ் ஆகும் குரூப் 2 குரூப் டேக்கும் யூஸ் ஆகும் டிஎன்இபிக்கும் யூஸ் ஆகும் எல்லா விதமான தேர்வுக்கும் அந்த மேக்ஸ் யூஸ் ஆகும் ஸோ அந்த மேக்ஸ் டெஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த தேர்வுகள் என்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா யூடியூப் லைவ் டெஸ்ட் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு ஆப்ல ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை இந்த 18 டேஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் 35 லெசன்ஸ் கவர் பண்ண போகிறோம் ஸோ லைவ் டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தொடர்ந்து இதே போல் குட் ஸ்கோர்லேயும் வெரி குட் ஸ்கோர்லேயும் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்கள் எல்லாராலையுமே படிக்க முடியும் நேரம் மட்டும்தான் உங்களுடைய நேரம் உங்களுடைய உழைப்பு இதை மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரியால வந்துடுவீங்க ஏன் அப்படின்னா படிக்கக்கூடிய சிலபஸ் ஸ்கூல் புக்கு தான் நம்ம படிக்க போகிறோம் ரொம்ப காலேஜ் லெவலில் ஆராய்ச்சி லெவல்லலாம் நம்ம படிக்க போகிறதில்ல படிக்கக்கூடியது ஸ்கூல் புக்கு தான் ஸோ நம்முடைய உழைப்பும் நம்முடைய நேரம் மட்டும்தான் நமக்கு தேவையானது அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க எனக்கு டைம் இருக்குது சார் என்னால் வந்து ரொம்ப நேரம் வந்து படிக்க முடியும் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா அதை தொடர்ச்சியாக செய்யணும் ஒரு வாரம் படிக்கிறேன் ரெண்டு வாரம் படிக்கிறேன்னு இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி டெய்லி டார்கெட் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் உங்ககிட்ட படிக்கிறதுக்கான ஸ்கூல் சமச்சர் புக் இல்லை அப்படின்னா athiyamanteam.com வெப்சைட்டில் ஸ்கூல் சமச்சர் புக் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி இது தமிழ் மீடியம்லையும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது யூனிட் 8-9 பொது தமிழ் இந்த புத்தகங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூனிட் 8-9 குரூப் 2 குரூப் டேக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் பொது தமிழ் குரூப் 4க்கு ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் சயின்ஸ் புக் இருக்குது எல்லா விதமான தேர்வுக்கும் யூஸ் ஆகக்கூடிய சயின்ஸ் புக் இருக்குது இந்த புத்தகங்களை நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் அனுப்ப முடியும் அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க லாக்டவுன் முடிஞ்ச பிறகு சென்ட் பண்ணிவிடுவோம் டெஸ்ட் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி ரிப்போர்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இதெல்லாமே ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு தேர்வு எழுதுங்க உங்களுக்கு டெமோ டெஸ்ட் கூட கொடுத்துருப்போம் அதை எழுதி பார்த்துட்டு அதன் பிறகு மற்ற தேர்வுகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அன்னன்னைக்கு தேர்வு அன்னன்னைக்கு தான் எழுத முடியும் சார் நான் ரெண்டு நாள் கழிச்சு எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது டெய்லி சேலஞ்ச் ஒருவேளை நீங்கள் 49 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 நாட்கள் அக்சஸ் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் பட் என்ன பொறுத்தவரையும் டெய்லி சேலஞ்சை டெய்லி சேலஞ்சாக யூஸ் பண்ணுங்கள் அன்னன்னைக்கு தேர்வு அன்னன்னைக்கு எழுதணும் அன்னன்னைக்கு படிக்கணும் அன்னன்னைக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு படிங்க சரிங்களா
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். முடிஞ்ச வழி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும் சரிங்களா. எல்லாருமே சேர்ந்து படிக்கும்போது தான் போட்டி மனப்பான்மை அதிகமாகும். ஸோ அவங்களும் படித்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப்க்கும் யூஸ் ஆகும். ஸோ எல்லாருக்காகவும் தான் அந்த டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளைத்தவம் ஆற்றவரம். நன்றி.